குறிஞ்சி கொற்றவனின் பாவடிவில் திருக்குறள். திக்கெல்லாம் நீயானால் திகம்பரனாய் நான் இருப்பேன், திருமுறையே நீயானால் தேவார பாட்டிசைப்பேன், ஆய்மையிலே பெண்ணானால் அருங்குரலில் சொல்லெடுப்பேன், அருந்தமிழே நீயானால் ஐயோ நான் ஏதுரைப்பேன். சிற்றிடையில் சீதையவள் சிலம்பனியா கண்ணகியாள், கல்கி சொன்ன காவியத்தில் காந்தவிழி நந்தினியாள், காளிதாசன் நாடகத்தில் சாபம் பெற்ற சகுந்தலையாள், கண்ணதாசன் பாடல்களில் கண்வளரும் கண்மணியாள், பார்த்தாலே பற்றிருதே பருவத்தில் மோகத்தி, சொல்லப்பா புகழேந்தி இவள்தானா தமயந்தி, சொல்லப்பா புகழேந்தி இவள்தானா தமயந்தி, பண்டோர் கம்பன் பாரதிதாசன் பாக்களின் தேன் இவள் இதழ்களில் உளதோ, பாவலர் ஏறு பாக்களில் இவளை கனிச்சார் என்று கதைப்பதும் பழுதோ, பாரதி பாட்டின் கந்தகமெல்லாம் காரிகை இவளின் கண்களில் உளதோ, பரிமேல் அழகன் உரை தடுமாறும் கருங்குழல் செவ்வாய் அழகினி எனதோ, இறந்தவர்க்கு பிறப்பு இல்லை சித்தர் பாடல் உள்ளதே, சித்திரத்து பதுமை உனை சித்தர் கண்டால் நல்லதே, உன்னையானும் கூடும்போது கோடியாண்டு வாழ்கிறேன், உனை பிரிந்த போதிலெல்லாம் கூடுவிட்டு சாகிறேன். பால் காமத்துப்பால், இயல் களவியல், அதிகாரம் 113, காதற் சிறப்புரைத்தல், குறள் எண் 1124. வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை, சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. பொருள்: ஆய்ந்து தேர்ந்த அரிய பண்புகளையே அணிகலனாய்ப் பூண்ட ஆயிழை என்னோடு கூடும் போது உயிர் உடலோடு கூடுவது போலவும், அவள் என்னை விட்டு நீங்கும் போது என்னுயிர் நீங்குவது போலவும் உணர்கிறேன்.